வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து தமிழும் சரஸ்வதி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கோதை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நேற்று வந்து விக்னேஷ் வந்து அடிச்சிருவாங்க. ஸோ அதோடு வந்து எபிசோடு வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கோதை வந்து விக்னேஷ் அடித்ததுக்கப்புறமா நிறையா வசனங்கள்லாம் பேசுகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப அந்த காலத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து வந்தோம். ஸோ இந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே இருக்கட்டும், நீ எடுத்துக்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நாங்கள் உன்னை விட நல்லாவே முன்னேறி வருவோம் அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ்கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவனையுமே நிறைய திட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் கோதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து என்னுடைய பையனை நான் புரிஞ்சுக்காமல் வந்துட்டேன், என்னுடைய பையன் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு நான் நினச்சிருந்தேன், ஆனால் இப்போ தான் புரியுது என்னுடைய பையன் பண்ணது எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தமிழை பற்றி வந்து அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்கிட்ட வந்து அவங்க வந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் அந்த இடத்துலேருந்து இல்லை நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவர் கிளம்பிடுறாரு காரில். ஸோ அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எல்லாம் குடும்பமாக சந்தோஷமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ராகினிட்ட போயிட்டு தப்பு தப்பாக சொல்கிறான் மறுபடியுமே, உங்கள் அம்மா வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. உடனே ராகினி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி, அம்மா அவர் வந்து நல்லதுக்காக தாம்மா உங்கள்கிட்ட வந்து பேச வந்திருக்காரு, நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிற போல் வழக்கம் போல் ராகினியும் அதே பாட்டையே பாடிட்டுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழும் அவங்க அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, என்ன மன்னிச்சிடுங்கமான்ற மாதிரி தமிழும் மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா எல்லாருமே சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இன்னோட எபிசோடு வந்து இதோட முடிஞ்சிருது. நாளைக்கு என்ன எபிசோடுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பை.